ஆண்டவர் மறுமுறை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தினால மனதுருகும் தேவன் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9:9 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், இந்த உலகத்தில் வந்திருக்கிற எல்லா மனுஷர்களையும், உங்களையும் என்னையும், நமக்கு முன்னாடி இருந்த சந்ததி, நமக்கு பிற்பாடு வரப்போகிற சந்ததிகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரே ஒரு ஒளி, அந்த ஒளி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுக்காக தான் அவர் இந்த பூமியில் பிறந்தார். ஏன் அப்படின்னா, இருளிலே வாழுகிற ஜனங்களாகிய நம்மையெல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக, நம்ம எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நம்மை பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மனுஷனாக பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2:10-14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இங்கே வேதத்திலே வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து தேவதூதன் மேய்ப்பர்களிடத்துல போய் அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான் பாருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய துக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக மனுஷனாக பிறந்ததன் மூலமாக நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிங்க, எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்ம எல்லாம் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த செய்தியை அவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி மேய்ப்பர்களிடத்தில் தேவதூத இந்த நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் அறிவித்து முடித்த உடனே நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் முதல் கேரல் ரவுண்ட்ஸ். இந்த கேரல் ரவுண்டு இதுதான் முதல்ல ஆரம்பிக்குது. இங்கே தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறத தேவ தூதன் என்ன செய்கிறான், அந்த செய்தியை அறிவிக்கிறான். அறிவித்த உடனே வேதம் சொல்கிறது, அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றினது என்று பார்க்கிறோம். நான் யோசித்து பார்த்தது, இது எப்படி நடந்திருக்கும், இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்திருக்கிறாரு, அந்த செய்தியை தேவ தூதன் வந்து மேய்ப்பொருளுக்கு அறிவிக்கிறான். அறிவித்த அந்த கனப்பொழுதில் மேலே நிமிர்ந்து பார்த்தா வானம் முழுவதிலும் தேவ தூதர்கள் இருந்தாங்க. அங்கே வானமே தெரியல, வானம் முழுவதிலும் தேவ தூதர்கள் இருந்தார்கள். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒரே நேரத்தில் கோரஸாக பாட்டு பாடுறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். என்ன பாடினாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காட்சி நான் யோசித்து பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். பரம சேனையின் திரள், அவ்வளவு தேவ தூதர்கள் என்ன செய்தாங்க, கர்த்தருடைய தூதர்கள் எல்லாம் ஒன்றா தோன்றினார்கள். ஒரே நேரத்தில் பரம சேனையினுடைய திரள் அவ்வளவு வானத்தை நிமிர்ந்து பார்த்தா மேய்ப்பர்கள் முழுக்க என்ன பார்க்குறாங்க, வானம் முழுவதிலும் தேவ தூதர்கள். இந்த காட்சி எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். எனக்கு அன்பான தெய்வ சன்னங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ராஜாக்களுக்கு, ஞானிகளுக்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கு கிடைக்காத மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு கொடுத்தார். அவ்வளவு தெய்வ தூதர்களையும் ஒரே நேரத்தில் இவர்கள் பார்க்கும்படி அத்தனை பேரை ஒன்றா சேர்ந்து தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்காக இதெல்லாம் நடந்தது,
நம்ம எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவதற்காக உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கும்படி வந்த மெய்யான ஒளிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருள் காணப்படலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையே ஒருவேளை ஏன் வாழறேன்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு பயத்தோடு சோர்வோடு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் அவர் நமக்காக என்ன செய்தார், மனுஷனாக பிறந்து நம்ம எல்லாம் பிரகாசிப்பிக்க செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் சோர்ந்து போகாதிருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை ஆண்டவர் நீக்கி போடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கும் பொழுது, அதே லூகா 2 அதிகாரத்தில் 25 இருந்து வாசிக்கிறேன் கேளுங்க. அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் என்கிற ஒரு வயதான ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா பாருங்க, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இயேசுவின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசான மனுஷன் சிமியோன் தள்ளாடிக்கிட்டு தேவாலயத்துக்கு பரிசுத்த ஆவியருடைய ஏவுதலினாலே கரெக்டாக அந்த நேரத்துக்கு தேவாலயத்தில் வருகிறார். அந்த நேரம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க, நியாயப்பிரமான முறைமையை நிறைவேற்றுவதற்காக அவரை குழந்தையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ உடனே சிமியோன் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை தன் கையிலே வாங்கி என்ன செய்கிறான், அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசான காலத்தில் அது வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கிறிஸ்துவை காண்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், மரணமடைய மாட்டாய். இப்போ சிமியோன் தன் கைகளில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தி கொண்டு சொல்லுகிறான், என் கண்கள் உம்முடைய இரட்சணியத்தை கண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் சான்று என்ன தெரியுங்களா, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கும் மத்தேயு புஸ்தகத்திற்கும் இடைப்பட்ட காலம் 500 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 இடைப்பட்ட காலங்களில் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அறிவித்து மல்கியா வரைக்கும் அறிவித்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடாமல் மேசியாவை இரட்சகர் என்று குறிப்பிட்டார்கள். அதனால் எல்லாரும் மேசியா வருவார்னு காத்துட்ருந்தாங்க. இந்த 500 காலத்தில் எந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே சிமியோன் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவை காணும் மட்டும் என்ன செய்ய மாட்டாய், மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி சிமியோனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுபோல் எனக்கு அன்பான தெய்வச்சனங்களை, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயம் ஆண்டவர் அதை செய்வார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அதனால் சோர்ந்து போகாதிருங்க, தைரியம் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அந்த இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து யாருக்காகவும் பிறக்கலை, நம்ம எல்லாருக்காகவும் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்ப்பதற்காக, எல்லா மனுஷருக்கும் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். எப்படி சிமியோன ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி தீர்க்க தரிசனம் கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த வேளையில்
ஆண்டவரே, நீர் இரட்சகராக எங்களுக்கு இந்த பூமியில் மனிதராக பிறந்ததை நாங்கள் கொண்டாடுகிற நாட்கள் ஆண்டவர், இந்த கிறிஸ்மஸ் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க யாராவது இருப்பார்களானால், இன்றைக்கு தங்கள் இருதயத்தை உமக்காய் ஒப்பு கொடுத்து உம்மை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாட தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் சோதரப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க நீர் மனுஷனாக பிறந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானது நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ், ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.